ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ பற்றி ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, உங்களோட வருவாய் என்ன, செலவினங்கள் என்ன, கடன்கள் இருக்கா, இந்த கோவிட்ல இவங்க எப்படி ரன் ஆகினா, இவங்களோட காம்பெட்டர் என்ன, மார்க்கெட் ஷேர்ஸ் என்ன, இவங்க ரெவன்யூஸ் என்ன அப்படிங்கிற ஃபிகர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால கூகுள் ப்ளே ஸ்டோரில் பொறுத்தவரை இவங்களோட ரேட்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கடுத்ததாக இவங்களுடைய ரெவன்யூஸ் என்னவாக இருக்குது, அதில் இன்ட்ரென்சிங் வேல்யூவேஷன் என்ன, ஐபிஓ எப்போ வரப்போது, ரொம்ப முக்கியமான கிரே மார்க்கெட்டில் இது என்னமா தச்சமையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது 2008 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். நிஷாந்த் பித்தி, பிரசாந்த் பித்தி, ரிகா பித்தி அப்படிங்கிற மூவரால் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் சந்தைக்கு வரக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய நிறுவனம் சந்தையில் பட்டியலிடப்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க லிஸ்டிங்க்கு வராங்க. இவங்க ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக தங்களுடைய பங்குகளை விற்கிறாங்களே தவிர புதிய வெளியீடுகள் மூலமாக எந்த நிதியும் திரட்டல. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளைட் புக் பண்ணி கொடுக்கறது, ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுக்கறது, ட்ரெயின்ஸ் புக் பண்ணுறது, பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஹாலிடேஸ் பேக்கேஜஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, கேப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர் ஃப்ளைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் லேட்டஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டூர்ஸ் பேக்கேஜஸ் இருக்கலையா, இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதன் மூலமாக தான் இவர்களுடைய பிரதானம் வருவாய் இருக்குது. நம்ம வருவாய் ஸ்பிரிட்டில் போய் பார்க்கலாம் எந்த செக்மெண்ட்டில் எந்த ரெவன்யூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனம் என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். B2B2C அப்படிங்கிற பிஸ்னஸ் மாடல், அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, இவங்க ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி அதன் மூலமாக டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்குற ஒரு மாடல். இது 2008 இருந்தது. அதற்கடுத்து 2011 என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டு கஸ்டமர், கஸ்டமரை நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வெப்சைட் மூலமாக என்ன பண்ணலாம்னா, தங்களுடைய ட்ராவல்ஸ், டூர்ஸ் அண்ட் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். 2013 என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டு என்டர்பிரைஸஸ் பண்ணணும். இவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எண்டு டு எண்டு ட்ராவல் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது, இவ்வளோ காம்பெட்டர் நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது, அவங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதனால் க்ரோத் எந்த மாதிரி இருக்குது, குறிப்பாக எவ்வளோ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஈஸி ட்ரிப்ஸ் 2008 ஆரம்பிக்கப்பட்டது. மேக் மை ட்ரிப்ஸ் 2000 ஆரம்பிக்கப்பட்டது. யாத்ரா 2005. இவங்களுக்கு 2019 எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, 8.1 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதற்கு அடுத்தது பார்த்தோன்னா, யாத்ராவுக்கு 9.7 இருக்குது. மேக் மை ட்ரிப்ஸ்க்கு 39 பில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2020 பொறுத்த வரைக்கும் 9.65 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸி ட்ரிப்ஸ்க்கு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 11.1 மில்லியன்ஸ் வந்து யாத்ராக்கு, 46 மில்லியன்ஸ் கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக் மை ட்ரிப்ஸ்க்கு இருக்காங்க. ஏஜென்ட்ஸாக இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லலாம். 2020 பொறுத்த வரைக்கும் 55,981 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. மேக் மை ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 3,200 இருக்குது. யாத்ரா பொறுத்த வரைக்கும் 26,000 ஏஜென்ட் இருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய அதே சர்வீஸும் மேக் மை ட்ரிப்ஸும் எல்லா சர்வீஸும் கொடுக்குறாங்க. பட் கிளியர் ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ் சர்வீஸும் கேப் சர்வீஸஸ் மட்டும் பண்ணல, பட் யாத்ராவை பொறுத்த வரைக்கும் கேப் சர்வீஸ் பண்ணல அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவர்களுடைய மிக நேரடி போட்டியாளர் யார் அப்படின்னா, இந்த மேக் மை ட்ரிப்ஸ். இப்போ இவங்களே கிராஸ் புக்கிங் ரெவன்யூ கொடுக்குறாங்க. கிராஸ் புக்கிங் ரெவன்யூ அப்படிங்கிறது டிக்கெட் புக் பண்ணுறக்கூடிய ரெவன்யூ, இவங்களே நெட் இன்கம் கிடையாது. 2020 புக்கிங் ரெவன்யூஸ் ஈஸி ட்ரிப்ஸ்க்கு வந்து 42 பில்லியன்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் மேக் மை ட்ரிப்ஸ்க்கு 452 பில்லியன். ஸோ இந்த ஃபிகர்ஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, 1/10 தான் இந்த ஈஸி ட்ரிப்ஸ் வந்து ரெவன்யூவாக இருக்குது. யாத்ராவை பொறுத்த வரைக்கும் 85 பில்லியனாக ரெவன்யூ இருக்குது. இதில் நம்ம புக்கிங் க்ரோத் பார்க்குறோம். 43% வந்து 2020 க்ரோத்துன்ட்ருக்கு. பட் மேக் மை ட்ரிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 18% இருக்குது. சிஏஜஸ் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 47% ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. மேக் மை ட்ரிப்ஸ் 27% பட் இந்த 47 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மேக் மை ட்ரிப்ஸை பொறுத்தவரைக்கும் 27 கம்மி அப்படின்னா கிடையாது. இப்போ ஒருத்தர் 100 சம்பாதிக்கிறார், அவரால் இன்னொரு 100 சம்பாதிக்க முடியும். ஆனால் அவரே 1,00,000 சம்பாதிக்கிறார், அவரால் இன்னொரு 1,00,000 சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். மேக் மை ட்ரிப்ஸ் வரைக்கும் மிகப்பெரிய ஜாயின்ஸ், அவங்க மார்க்கெட் ஷேரில் 50% இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா நாமினலாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன நிறுவனங்கள் வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும் போது இந்த மாதிரி சிஏஜே க்ரோத் இப்படி தான் காட்டப்படும். ஆப்ரேட்டிங் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 1.4 பில்லியனாக இருக்குது. யாத்ராவுக்கு 7 பில்லியன்ஸ் இருக்குது. மேக் மை ட்ரிப்ஸ்க்கு 38 பில்லியனாக இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து க்ரோத் எவ்வளோ இருக்கும்னா, 40% வந்து ஈஸிக்கும்,
11% வந்து மேக் மை ட்ரிப்ஸ்க்கு இருக்கு. இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஈஸி ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 102 பில்லியன், அதாவது 10 கோடியாக இருக்கு. பட் மேக் மை ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 517 கோடி நஷ்டம் சம்பாதிச்சிருக்காங்க. யாத்ராவுக்கு 19 கோடி லாஸ். இந்த கோவிட்னால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சனால, மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னால இவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னா, அந்த இடத்துலையும் ஈஸி ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கோடி ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் பாட்டானா, உள்ளே போய் ஃபிகர்ஸை பார்க்கலாம், என்ன காரணங்களாக இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் 7.24 இருக்குது. பட் மேக் மை ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் 14 அப்படின்ட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் 23 அப்படிங்கிறது இந்த ஈஸி ட்ரிப்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துலையும் மேக் மை ட்ரிப்ஸ் நெகட்டிவில் தான் இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 2020 பார்த்தீங்கன்னா 23% வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் மேக் மை ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 87% வளர்ச்சி சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது. யாத்ராவை பொறுத்த வரைக்கும் 11% வந்து வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. ஈஸி ட்ரிப்ஸோட மார்க்கெட் ஷேர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்தியாவில் ஓடிஏவோட மார்க்கெட் புக்கிங் ரெவன்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2018 பொறுத்த வரைக்கும் 625 to 635 பில்லியன்ஸ் ஆக இருந்தது. அது 2019 785 to 795 பில்லியன்ஸ், 2020 900 to 910 பில்லியனாக இருந்தது. இந்த இடத்துல இந்த ஈஸி ட்ரிப்ஸோட ரெவன்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா 19.5 பில்லியனாக இருக்குது. 2019 29.4 பில்லியன், 2020 4.2 பில்லியனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஷேர்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, 2018 3.1 மார்க்கெட் ஷேர்ஸ் இருக்குது, 2019 3.7, 2004 4.6 மார்க்கெட் ஷேர்ஸ். அப்படி பார்க்கும்போது டோட்டலாக மேக் மை ட்ரிப்ஸ் தான் வந்து 50% மார்க்கெட் ஷேர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால நம்ம கூகுள் பிளேஸோட ரேட்டிங் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸி ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 4.7 அப்படிங்கிறது கூகுள் பிளேஸோட ரேட்டிங்காக இருக்குது. அவன் ட்ரவியை கொடுத்தவங்க எத்தனை பேர் பார்த்தோம் அப்படின்னா 62780, ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதற்கு அடுத்தது யாருன்னு பார்த்தா ஸ்கை ஸ்கேனர் 4.5, பட் அவங்களுக்கு கொடுத்த ரிவ்யூ பார்த்தா 6,45,76 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மேக் மை ட்ரிப்ஸ் தான் ரொம்பவே கம்மியாக இருக்குது, 4.1. அது கொடுத்த ரிவ்யூ 9,23,164. இந்த நிறுவனம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால இனி வரும் காலில் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடிய அதிகமாக வரும்போது இந்த ரேட்டிங் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக ரெவன்யூக்கு போகலாம். புக்கிங் வால்யூம் பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. புக்கிங் ரெவன்யூ பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் மேக் பண்ணுற இடத்துல முதல் இடத்துல இருக்காங்க. நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாம். ஈஸி மை ட்ரிப்ஸ் ஒரு பங்கின் விலை 187 ரூபா. டோட்டல் மார்க்கெட் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.87 கோடி. சந்தை மதிப்பு 2,032 கோடிகளில் தான் நம்ம கணக்கீடு பண்ணுறோம். ஒரு ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். 2017 பார்த்திங்க அப்படின்னா 71 கோடி ரூபாய் இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், 5 வருஷத்தில் வந்து டபுள் த ரெவன்யூ டபுள் த இன்கம் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். 2020 141 கோடி ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. 2021 9 மாதம், அதாவது 3 காலாண்டுக்கான ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 49 கோடி. இந்த கோவிட் டைமில் கூட இவங்க ரெவன்யூ பார்த்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம அடுத்ததாக கவனத்தில் எடுக்க வேண்டியது இந்த அதர் இன்கம். 32 கோடி வந்து இந்த 9 மாதத்தில் அதர் இன்கமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2020 39 கோடி, 2019 50 கோடி. நான் எப்பவுமே கீழே ஒரு பர்சன்டேஜை நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பென்ஸை நம்ம கழிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வரியை கழிச்சதுக்கப்புறம் வரிக்கு பிந்தைய வருவாய் என்னவாக இருக்குது அப்படின்னா 12,2017 இருக்குது. 2020 35 கோடி, ரொம்பவே நல்லாயிருக்கு. அது இந்த 9 மாதத்தில் பார்த்துருக்கோம் 30 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அதுவும் கோவிட்டில் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் மற்ற நிறுவனம் லாஸ் மேக் பண்ணியிருக்கும்போது இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்க? இங்கே தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அதர் இன்கம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த நிறுவனம் ப்ராஃபிட் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ இந்த அதர் இன்கம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியல் இன்கம் இனிமே தான் தெரியும். 2017 10 கோடி சம்பாதிச்ச இடத்துல 2020 3.7 கோடி நஷ்டம் தான் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த கோவிட் பீரியடில் இவங்க 1.67 கோடி லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதர் இன்கம் தான் இவங்களுடைய மெயின் இன்கமாக இருக்குது. ஒரு நிறுவனத்துக்கு அதர் இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. இந்த அளவுக்கு ஒரு அதர் இன்கம் வரக்கூடாது. வருவது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு இன்னும் எதுக்காக தொடங்கப்படலாம், அதில் தான் வருவாய் இருக்கணுமே தவிர அதர் இன்கம் மூலமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அடுத்த சந்தேகம் வரும், இந்த அதர் இன்கம் என்ன அப்படிங்கிறது வரும், நம்ம அதையும் பார்த்துருவோம். முதல்ல இந்த இன்கம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எதுலேருந்து அதிகமாக வருது
பார்த்தோம் அப்படின்னா ஏர் பேசேஜ் மூலமாக ரெவன்யூ வருது. கிட்டத்தட்ட 90% மொத்த வருவாயில் 90% வந்து ஏர் பேசேஜ் மூலமும் ஹோட்டல் பேக்கேஜஸ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 67 பில்லியனாக இருக்கு. இப்போ இந்த அதர் இன்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேங்க்ல சில டெபாசிட்ஸ்க்கு அது மூலமாக 5.33 கோடி அவங்களுக்கு வருவாய் கிடச்சிருக்கு. போன நிதியாண்டுக்கு பொறுத்த வரைக்கும் 3.5 கோடியாக இருக்கு. இதற்கப்புறம் சில லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக கிடைக்கிற வருவாய் 3.5 கோடின்னு இருக்கு. போன நிதியாண்டு 2.2 கோடின்னு இருக்கு. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வந்திருக்கு, அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 3.69 கோடியாக இந்த ஆண்டுக்கும் போன வருஷத்துக்கு பிறகு 67 லட்சம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இதற்கு அடுத்தது இருக்கு பேட் டெப்ஸ் சில இருக்கு, சில அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து திருப்பி வந்திருக்கு, அதன் மூலமாக 3.8 கோடி இந்த நிதியாண்டுக்கும் போன நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 6.34 கோடி. ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் என்னவாக இருக்குன்னா கிளைம்ஸ் வந்திருக்கு. இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 20 கோடி கிளைமும் போன நிதியாண்ட 30 கோடி கிளைம். இதுதான் என்ன ஆகுதுன்னா இந்த அதர் இன்கம் அதிகமாக காட்டியிருக்கு, அதனால தான் இந்த நிறுவனம் லாபம் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பி நம்ம ரெவென்யூக்கே வரலாம். இப்போ புக் வேல்யூ 9 ரூபாய்க்கு இருக்குது, ஆர்ஒஇ ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 35% இபிஎஸ் 3 இருக்குது. பட் நெகட்டிவில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா பிஏ 57 ரொம்பவே மோசமாக இருக்குது, பிபிஐ பொறுத்தவரை 20 மடங்கு அப்படிங்கிறது ஒஸ்ட். பட் டிஇ ரொம்ப இல்லை 0.06 நல்லாயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டோம், டெர்மல் கண்டுபிடிச்சிட்டோம், வேக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ லைபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா ஒரு பங்கு வந்து 22 ரூபாய் அப்படின்னு நமக்கு காட்டுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீண்ட கால அடிப்படைக்கு மட்டுமே இந்த வேல்யூ நம்ம பார்க்கணும். இப்போ ஐபிஓ நம்ம என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐபிஓ திங்கட்கிழமை வந்து ஓப்பன் ஆகுது, 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ இஷ்யூ பண்ணுறாங்க, 187 ரூபா அப்படிங்கிறது ஒரு பங்கின் விலையாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டை பொறுத்த வரைக்கும் 80 ஷேர் பிஎஸ்சி என்எஸ்சியில் லீஸ் செய்கிறாங்க. மொத்தமாக திரட்டக்கூடிய தொகை 510 கோடி. நீங்கள் ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் தெரிகிறதுக்கு 16ஆம் தேதி ஆகும். அலாட்மெண்ட் ஆகலாம் உங்கள் ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 17, டிமேட்டுக்கு வரதுக்கு 18, லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19 மார்ச். ஒரு லாட்டுக்கு 80 ஷேர் அப்படின்னா 14,960 நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணும். மேக்ஸிமம் ரீட்டைலர்ஸ் 194,480. இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் இஷ்யூவில் 75% QIB 15% NII நமக்கு ரீட்டைலருக்கு வெறும் 10% பண்ணியிருக்கனால காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கிரே மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். கிரே மார்க்கெட்டில் இன்றைக்கே 170 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா டபுள் த வேல்யூ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 10% கொடுத்தது ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சந்தைக்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரி, அண்ட் நீண்ட காலத்துக்கு இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வருவாய் பார்க்கணும். அதுவும் இந்த கோவிட்லேயும் இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க, லாஸ் மேக் பண்ணாதது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இவங்களுடைய காம்படரை பொறுத்த வரைக்கும் மேக் மை ட்ரிப்ஸ், இவங்க ஆல்ரெடி பங்கு சந்தையில் டீலர் பட்ட நிறுவனம், பட் அது நம்ம சந்தையில் இல்லை, நாஸ்டாக் 100 வந்து லிஸ்ட் செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய அளவில் சந்தையில் காம்படிட்டர் இல்லை அப்படிங்கிறதுனாலும் புதுசாக சந்தைக்கு வரதுனாலும் இவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்குது. இப்போ நான் பண்ணுறேனா அப்படிங்கிற டீட்டில் வந்து நான் வழக்கமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா 2.5 நாட்கள் வெயிட் பண்ணுவேன், இந்த டிமாண்ட் என்னமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.